ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சூப்பரான ஒரு தோசை வச்சுருக்கோம். மார்னிங்க்கோ ஈவினிங்க்கோ எப்படி வேணாலும் நீங்கள் இதை டிஃபனுக்கு எடுத்துக்கலாம். இது நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரெகுலராக இந்த இதில் நம்ம சேர்த்துருக்க ஒரு பொருளை ரெகுலராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ குண்டாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் நல்ல இளைச்சி ஒல்லியாக வருவாங்க. சிலருக்கு தொப்பையெல்லாம் கொஞ்சம் தொலை தொலைன்னு இருக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாமே நல்லா குறையும். ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்கிறது லோ கலோரி உள்ள ஒரு இது சேர்த்து தான் இந்த தோசை மாவு அரைச்சிருக்கோம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்ல தோசையை நம்மளுக்கு சாஃப்டாக சாப்பிட்ற மாதிரி, ரொம்ப மொறுமொறுன்னு இருக்காது, சாஃப்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படி என்ன இதில் போட்டு அரைச்சிருக்கோம், இதில் என்ன இதை வந்து நீங்கள் மார்னிங் நைட்டு டிஃபனுக்கு எப்படி வேணாலுமே இதை நீங்கள் எடுத்துக்கலாம், எல்லாருமே சாப்பிட்லாம். வாங்க இதில் என்ன கலந்து அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம இதை எப்படி செஞ்சுருக்கோங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிறது உங்களுக்கு பார்த்தா தெரியும், தாமரை விதை மக்கானான்னு சொல்கிறது வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது. லோ கலோரி இருக்கிறதுனால நல்ல வெயிட் லாஸ் பண்ணும். ஆயில் ஸ்கின் உள்ளவங்களாம் யூஸ் பண்ணுறப்ப அந்த ஆயில் ஸ்கின்னெல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், அமேசான் இந்த மாதிரி இதுலேயும் ஆன்லைன்லேயும் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ இதை நம்ம ஒரு கப் எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம பாப்கார்ன்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும், சவுக்கு சவுக்குன்னு தான் இருக்கும். இது நம்ம இதை வந்து நெய்யில் போட்டு ஃப்ரை பண்ணுறப்ப நல்ல மொறுமொறுன்னு பொறி மாதிரி வந்துடும். ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷுக்கு நம்ம வறுத்து எதுவுமே செய்ய போகிறதில்ல. சூப்பரான ஒரு டிஷ்ஷாக டிஃபனுக்கு மார்னிங் நைட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறதுக்குள்ளே டிஃபன் மாதிரி நம்ம இதை செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம தோசை ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக இதை சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட் லாஸ் நல்லா கம்மி பண்ணி காட்டாது, நீங்களே உங்களே தெரியும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள், எவ்வளோ குண்டாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் நல்லா வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ணணும். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அமுக்குனாலே ஒரு மாதிரி சவு சவுன்னு இருக்கு. இதில் வேறு டிஷ் செய்கிறப்ப அது நெய்யில் வறுத்துட்டு செய்கிறப்போ நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நம்ம தோசைக்குங்கிறதுனால இப்படியே வச்சுருக்கோம். இதை இப்போ ஒரு பெரிய பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். நான் ஒரு கப் எடுத்துருக்கேன், நீங்கள் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதோடு அடுத்து என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவா எடுத்திருக்கேன். இது வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஒரு கப் மக்கானா போட்டதுக்கு அரை கப்பு வந்து ரவா எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக கூட போட்டுக்கோங்க, நான் அரை போட்டிருக்கேன். இப்போ இதோட நம்ம என்ன ஊற்றி நம்ம ஊற வைக்கணும், எதை ஊற்றி ஊற வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தயிர் எடுத்து வச்சுருக்கோம். உங்கள்கிட்ட கெட்டி தயிர் இல்லைன்னா கொஞ்சம் சாதாரணமாக நம்ம வீட்டில் உர குத்துற கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதை எடுத்து இதில் ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இதில் நல்லா ஊறட்டும், நல்லா கலந்து விட்டு வச்சுருங்க. இந்த ரவா ஊறுறதுக்காக தான், அதோட இந்த மக்கானாவும் இந்த தயிரில் ஊறுனுச்சுன்னா நம்ம இதை இப்போ அரைக்க போகிறோம். ஆனால் உடனே அரைக்க போகிறது கிடையாது, ஏன்னா ரவா உங்களுக்கு தெரியும், நார்மலாகவே நம்ம ரவாவில் ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா கொஞ்சம் நேரம் ஊற வைப்போம். ஊறுறப்ப அது எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்லா ஊறி வரும்னு. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு, இது ஒரு காமன் நேரம் அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளேயும் ரவா நல்லா சாஃப்டாக ஊறியிருக்கும், மக்கானாவும் ஊறியிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன கலக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இது ஊறட்டுப்ப. இது நம்ம தயிரில் ஏன் ஊற்றி ஊற வைக்கிறோம், வெறும் தண்ணியில் ஊற வைக்காமங்கிறதுலேருந்து, நம்ம நார்மலாக இட்லி தோசை வந்து நல்லா புளித்ததுக்கப்புறம் தான் இட்லி தோசையெல்லாம் ஊற்றுவோம், நல்லா சாஃப்டாக வரும். அந்த மாதிரி ஒரு இதுக்காக தான் நம்ம தயிரில் ஊற வைக்கிறோம். உடனே இதை அரைச்சி உடனே நம்ம ஊற்றிடலாம், அந்த மாதிரி இருக்கிறதுக்காக தயிரில் ஊற வைக்கிறோம். தண்ணியில் ஊற வச்சு நம்ம அரைச்சி எல்லாம் பண்ணோம்னா அந்த புளிப்புத்தன்மை இருக்காது. ரொம்ப நேரம் ஊற வச்சு நம்ம புளிக்க வைக்கிற மாதிரி, இட்லி மாவெல்லாம் புளிக்க வைக்கிற மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதுனால் நம்ம உடனே அரைச்சி உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அதுக்காக தான் நம்ம தயிரில் ஊற வைக்கிறோம். இது நல்லா ஊறட்டும், அரைக்கிறப்ப பார்ப்போம். இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்க, இருந்த தயிர் எல்லாத்தையும் உறிஞ்சி எவ்வளோ கட்டியாயிருச்சு பாருங்க, நல்ல ரவா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா கட்டியாயிருச்சு பாருங்க, எவ்வளோ தயிர் ஊற்றி தலை தலைன்னு இருந்தது கட்டியாயிருச்சு. இந்த அளவுக்கு ஊறிடுச்சுன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அரைச்சிருவோம், எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி
அரைச்சிக்கலாம். இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் கட்டியாக இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி தோசை பதத்துக்கு ஊற்றிக்கலாம். இன்னும் இதில் என்னென்ன கலக்கணுங்கிறத பார்ப்போம். நம்ம மிக்சியில் எடுத்து போட்டாச்சு, கொஞ்சமாக மிக்சி ஜாரையும் நம்ம தண்ணி கழுவி ஊற்றிக்கலாம். அதையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பாருங்கள் மிக்சி ஜார் தண்ணி கழுவி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் இன்னும் நம்ம உப்பு போட்டு அரைக்கவே இல்லை. உப்பு போட்டுக்கலாம். அடுத்தது உப்பு போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை கலந்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. தோசைக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எல்லா மாவையும் நான் அந்த 3 ஸ்பூன் மாவையும் போட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்தீங்கன்னா கட்டி விழாமல் இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கிறது. இப்போ கலந்துட்டு இதை நம்ம நல்லா தோசை பதத்துக்கு நல்லா கரைச்சாச்சு. கட்டி இல்லாமல் நம்ம தோசை பதத்துக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை கலந்து வச்சாச்சு. இப்போ இதை நீங்கள் உடனே ஊற்றிடலாம். உடனே ஊற்றுறவங்க ஊற்றிக்கலாம், இல்லை 10 நிமிஷம் இதுவும் கோதுமை மாவு அதில் ஊறட்டும்னு நினைக்கிற நீங்கள் 10 நிமிஷம் ஊற வச்சும் ஊற்றிக்கலாம். இப்போ நான் இதை உடனே ஊற்ற போகிறேன். இதை ஊற்றிடலாம். அவ்வளோதான், கல் வச்சாச்சு, சூடாயிருச்சு. நார்மலாக நம்ம தோசை ஊற்றுற மாதிரி இப்போ ஊற்றிக்க வேண்டியதான். எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. சூப்பராக வருது பாருங்கள். அடுப்பு கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு செய்யுங்க. நீங்கள் அப்படியே மூடி போட்டு அப்படியே எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம், இல்லை பெரட்டி போட்டு எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன். ஆனால் சூப்பராக பெரட்டி போடுறதுக்கும் வரும். இப்போ நல்லா வேகட்டும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் இதே மாதிரி சிம்மில் வச்சு ஊற்றுனீங்கன்னா நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு வரும். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சூப்பரான ஒரு தோசை ரெடி ஆயிருச்சு. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற நீங்கள் இதுக்கு இந்த மாதிரி இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நீங்கள் என்ன கூட வச்சு சாப்பிட்ணும்னு நினைக்கிறீங்களோ சாப்பிட்லாம். இதுக்கு கார சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம். தேங்க்யூ.